இமோஷனலாக இருக்கு, அப்புறமா பேசும். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம், தனுஷ் சார் டைரக்ட் பண்ணுற ஃபிலிம் எல்லாமே, இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஆன் ஸ்க்ரீன். அந்த எல்லாமே இருக்கு, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு சார் படம். நல்லா இருந்துச்சு படம்ண்ணா. என்ன ப்ரோ? ஆ, 50th. ஆமாம் ஆமாம், இந்த படத்துக்கு ஹைப்புக்கான இந்த ஹைப்புக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு, மியூசிக் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் ஸ்டோஸ் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லது. அவர் ஆக்டிங் எப்பயும் போல சூப்பராக, நடிப்பு நடக்க நல்லா பண்ணியிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு விஷயம் கூட லேக் ஆகல, குறை சொல்ல முடியாது. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ, நல்ல ஒரு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. ஒரு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பராக தான், சூப்பராக, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பர்ண்ணா. துஷார ஆக்டிங் சூப்பர், படம் சூப்பராக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது ப்ரோ, ரொம்ப எமோஷனலாக இருந்தது, ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணேன், வேற லெவலில் இருந்தது ப்ரோ. ஓகே, எப்படி சொல்கிறதுனா, அம்பா படம் வந்து நம்ம போது பல்லாதன் பார்த்துருப்போம், வடச்சென்னை பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிளட் கத்தி சண்டை மாதிரியே இருக்குது படம் ஃபுல்லாக, ரொம்ப எமோஷனலாக இருக்குது, வேறு லெவலில் இருந்தது மாஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ படம், விஜய்லாம் இல்லை, தனுஷ் தான், ஆ எஸ்ஜே சூர்யா சூப்பர், இந்தமாரி ஏஆர் ரகுமான் மாஸ் பண்ணிட்டாருண்ணா, சூப்பராக இருந்தது, வேற லெவல். கிளி தனுஷ் சார்லாம் சான்ஸே இல்ல, ரத்தம் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாமே சூப்பரா சூட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு, தனுஷ் டைரக்ஷன் நல்லா இருக்கு, படம் ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. நார்மல் பிளாட்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, சந்தீப் காளிதாஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கு, துஷாரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து ஒரு வீக்கெண்ட் தமிழ் படத்துல ஒரு நல்ல படம் வந்திருக்கு, வந்து பாக்கு ரொம்ப அதிகமா. ஆனா ஏ கொடுத்த அளவுக்கு அவ்வளோ பெருசா ஒன்றும் தெரியல ப்ரோ, வைலன்ஸ் இருக்கு, ஆனா நார்மல் வைலன்ஸ் மாதிரி தான், சும்மா குத்துற மாதிரி தான், அதுக்கு ஏ கொடுத்த அளவுக்கு தான் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பாக்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, தனுஷ் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு, ஒரே லுக்கோட தான் படம் ஃபுல்லா மெயின்டைன் பண்றாரு. ஆனால் படத்தில் பிளட் கண்டென்ட் இருக்குது, ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஃபேமிலியோட வந்து கூட பார்க்கலாம் இந்த மூவி. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனால் நான் உண்மையான தனுஷ் ஃபேன் தான். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிளே ஒரே அளவு கொடுத்துருந்தாங்க, தனுஷ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, செல்வராகவனோ வெற்றிமாறனோ கலந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் கான்செப்ட் பழைய கான்செப்ட் தான், புதுசாக எதுவுமே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், 50th படம் நல்லா பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இமோஷனல் ஃபெல்லோ கிடையாது,
அப்படியே அவங்க ஃபேமிலி தான் ஒரு கோலகம் அப்படின்னு இருக்கு. இமோஷனலா அவ்வளவு இருக்க மாட்டாரு, கனெக்டா இருக்க மாட்டாரு. அம்மையா இருந்துச்சு தனுஷோட ஆக்டிங், அவரே டைரக்ஷன் பண்ணிக்காரு, வேற லெவலு. எஸ் எஸ் சூர்யா சார் நடிப்பாரு, மிரட்டிட்டாரு. ஏர் ரமன் பிஜிஎம் வேற லெவலு, செம்ம என்டர்டைன்மெண்ட். குடும்பத்துல வந்து பாக்கலாம், படம் போர் அடிக்கவே இல்லை, செம்மையா இருந்துச்சு, செம்ம வைப்பு. சூப்பரான மாசாரி தனுஷ் வந்து ஆக்டிங்கோட டைரக்ஷன்ல வந்து பின்னிட்டாரு. ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க படத்துல. கண்டிப்பா இல்ல வைலன்ஸ்ன்றத விட தனுஷோட ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபயர் கண்ணில் அந்த ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் தனுஷ் வந்து. நல்லா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார். ஏ வேறுவா தனியா வரலீங்களே, ஏய் பயங்கரமா இருக்கு படம், பயங்கரமா இருக்கு. கொலை மாசா பயங்கரமா இருக்கு. ராயா ராயா தான். அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. நான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உடைக்க விரும்பல, மனசார சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம். பிச்சுடா பிச்சுடா ப்ரோ, தனுஷ் தனுஷ்டா, ஐ அம் சோ ஹாப்பி. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, வார்த்தை வர மாட்டேங்குது. படம் அவ்வளவு நல்லா இருக்கு, கண்டிப்பா கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாருங்க. படம் அவ்வளவு அருமையா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. படம் வேற லெவல், கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சாங்ஸ் எல்லாமே ஃபைட், ஐயோ பா வேற லெவல், வேற லெவல், கம்பேரே பண்ண முடியாது. சமையா இருந்தது எல்லாருமே படம், அப்படியே படம் ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா எல்லா சீன்லயும் அப்படியே எல்லாரும் கத்துறாங்க. ஐயோ மியூசிக் வேற லெவலுங்க. கண்டிப்பா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி, ஆமா சோ வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஏ படம் ஏ சர்டிபிகேட் தான், சோ ஃபேமிலியா பார்க்க முடியாது, பட் மேபி பீப்புள் ஹூ லைக் வயலன்ஸ் பார்க்கலாம். இருக்கு சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. ஆமா லைக் பிரதர் சிஸ்டரோட இது வந்து நிறைய இருக்கு. என்ன சொல்ல தெரியல. ஐயோ அண்ணா இவதான் ப்ரோ ராயன் தங்கச்சி ப்ரோ. சூப்பரா சூப்பரா இருக்கு, வெரி நைஸ் ஃபேமிலியா. இட்ஸ் ஏ எம் வேற லெவல் தனுஷ், எந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்கும் செம்ம, அவரும் அதுக்கு மேல ப்ரோ எல்லாமே செம்மையா. அவங்க ரோலுக்கு சூப்பரா படம் தாண்டி அப்பா இருந்து எப்படி பார்த்தவங்களோ அந்த லெவல்ல செம்மையா இருந்துச்சு ஹைப் ப்ரோ. அந்த படம் தங்கச்சி சொல்லிட்டாங்க வாட்டர் பக்கெட் சாங் பிடிச்சிருச்சு, கடைசியில வந்து அந்த அசுர இந்த சாங் பிடிச்சிருச்சு. செமையா இருந்துச்சு, சான்ஸே இல்ல. அவரோட டைரக்ஷன் அவ்வளோ சூப்பர், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. தனுஷ் தான் எப்பவுமே புரியல, யா செம்ம நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. யா சூப்பர், தேங்க்ஸ், தேங்க்யூ. ஏஆர் ரஹ்மான்ங்க மியூசிக் எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க, செம்மையா இருந்துச்சு. அந்த உசிரே சாங் செவ, யா சூப்பர், தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, இத்தனை வருடம் பார்க்கலாம், நல்லா இருந்தது. எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு, மாசா இருந்தது. ஆ பரவாயில்ல, பார்க்கலாம். மாசா இருந்ததுன்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, தேங்க்யூ. நல்லா இருந்தது,
ஆனால் ப்ரோ சும்மா நம்மளே படம் நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்தது. D50 டேரக்டர் டேரக்ஷனும் பக்காவாக பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காரு, எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரோவும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வேற லெவல் ஆச்சு, அவரை பற்றி எதுவுமே அவர் மாசாக பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து கரெக்டாக காஸ்ட் அண்ட் க்ரோ செலக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, டேரக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் டேரக்ஷனும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. படம் ஓவரால் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ, படம் சூப்பராக இருக்கு, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. தனுஷ் அவர் எப்பவுமே மாஸ் தான், மார்க் அண்டனில் இருந்த மாதிரி ஸ்டில் எஸ்ஜே சூர்யா மாஸ் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. தனுஷ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு, அவங்களோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, தனுஷ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு. அந்த பிஜிஎம் எல்லாமே மாஸாக இருக்கு, அதுதான் எல்லா பிஜிஎம்மே செம்ம மாஸாக இருக்கு, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான், நல்லா இருக்கு. ஆஹா, அந்த அளவுக்குல இல்லை, ஃபேமிலி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு.